வணக்கம். சாதாரண மூணு விஷயம் சொல்லுவாங்க, நோன், அன்னோன், அன்னோயபிள். நோன்கிறது நம்ம பார்க்கறது எல்லாமே, அது எல்லாரும் பார்த்து பார்த்துட்டு தெரியும். அன்னோன்கிறது இப்போ சந்திராயனில் வந்து ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கு ஏதோ போயிருக்குன்றாங்க, வியாழனில் எரிமலை வெடிச்சதுன்றாங்க, நமக்கு தெரியாது. பட் அது ஒரு லாஜிக் இருக்கும், அதை வச்சு இப்படி ராக்கெட் போகலாம், அங்கே பார்க்கலாம், இல்லாட்டி அவங்க டெலிஸ்கோப்பில் பார்க்கலான்னு தெரியும். அன்னோயபிள்னு ஒரு விஷயம் உண்டு, அது என்னன்னா அதுக்கு இலக்கணமே கிடையாது, அதுதான் கிராமர். இப்போ ரோஸ்னு ஒரு பூ வந்தது, அந்த கலர் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு அந்த ரோஸ் கலரை ரெப்ரசன்ட் பண்ண எல்லாத்தையுமே ரோஸ் ரோஸ்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. பட் அதுக்கு அவலையே பண்ணல, அது ஒரு நாள் கருப்பாக பூத்துச்சு, அதுக்கு பிளாக் ரோஸ்னு இவன் பேர் வச்சான், எல்லோ ரோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ரோஸ்னு பேர் வச்சது மிச்சதுக்கெல்லாம் இருக்கும்போது அது மாறி போச்சு. அது மாதிரி தான் சினிமாவில் உள்ள க்ரியேட்டிவிட்டி. அந்த டைரக்டர் செலுலாய்டில் எப்படி பெயிண்ட் பண்ணுறாருங்கிறது அவரோட கிராமர், அதுக்கு முன்னாடி உள்ள கிராமரே கிடையாது. அதெல்லாம் பாரதிராஜா சார் வந்து பண்ணது. முதல்ல இது ரொம்ப தப்பான எடிட்டிங், நாங்கள் ஒரு பூ ஹீரோ ஹீரோயின் மாற்றி மாற்றி வந்தது, அது மக்களுக்கு போய் சேர்ந்த உடனே இப்போ அது பேர் பாரதிராஜா யுக்தி, அதுவே ஒரு கிராமர் ஆகிடும். அது மாதிரி இவர் எதுவும் பெருசாக வந்து சொல்ல, அவர் ஆசைப்பட்டுக்காரன் அந்த பாட்டெல்லாம் பார்த்தது தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொன்னபடி சினிமாங்கிறது க்ரியேட்டிவிட்டியோட டெக்னாலஜி வேறு சேரணும், அது ரொம்ப கஷ்டம். அதுவும் முன்னாடியே இந்த மிடி அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டர் ஆரம்பத்தில் உள்ள போதே அதில் உள்ள மியூசிக் தான் ரொம்ப கஷ்டமாங்க அந்த சாஃப்ட்வேரில். ஸோ அது வந்து ரொம்ப இது. அதை தவிர வந்து ஒரு ப்ரொடியூசர் நிறைய பணம் போடணும். ரெண்டாவது அதுவே கால்குலேட்டட் ரிஸ்க், அது கொஞ்சம் கேம்பிளிங் மாதிரி உள்ளது. எல்லாத்தையும் சேர்த்து பெருசாக ஒர்க் பண்ணிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் சில மாடுலேஷன்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்தது, அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு.